அண்ணன் மலைச்சார்ந்து இருந்த காலத்தில் இப்போ சில முரண்பாடு இருக்க மாதிரி பல்லர்களுக்கும் பரையர்களுக்கும் முரண்பாடு இருக்கு. பல்லர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் அதிகபட்சமான முரண்பாடு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அருந்ததியர்கள் வந்து உள்ளபடியே வந்து கொஞ்சம் உள்வாங்கி போயிடுவாங்க, உள்வாங்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரின்னு சொன்னால் எப்படி வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மையிலே போயிடுவாங்க. ஆனால் அடக்குமுறை என்ன காரணம், என்ன காரணம் வந்து இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க, அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. ஒன்று இதை தவிர வந்து சில காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து ஏதோ வந்து சில பேர்கள்தான் வந்து ரொம்ப கம்மியான பெரு நபர்கள்தான் வந்து அதை வந்து அடக்குமுறையாக பார்ப்பாங்க. பல்லர்களோ வந்து அந்தகளவோ இல்லை படையர்களவோ வந்து பார்க்கறது வந்து சில வந்து அந்த ஜாதி உணர்வு மற்ற ஜாதிக்காரங்கள்ட்ட இருக்கிற மாதிரி ஊருக்கு போனவர்கள்தான் சில பேர்கள் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி தன்மையில் பார்க்க மாட்டாங்க. அவனும் ஒரு வகையான தீனாமல் அனுபவிக்கிறான், இவனும் ஒரு வகையான தீனாமல் அனுபவிக்கிறான், நம்மளும் ஒரு வகையான தீனாமல் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற பார்வை இருந்துச்சு. ஆனால் மலைச்சார்ந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து உள்வாங்கி போனீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. நான் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்க உள் அருந்துகள் வந்து உள்வாங்கிக்கிறாங்க, அவங்க இரண்டு பேரும் உள்வாங்கிறது இல்லை, அவங்க ரெண்டு போராடுறாங்க அப்படின்றீங்களா? நீங்கள் மூணு சமூகத்தை சொன்னீங்க, பல்லர் பறையர் அருந்தர், இந்த மூணு சமூகத்திலையும் அருந்தர்கள் வந்து உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்னீங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சாதி இயல்பாகவே அப்படி இல்லை, இயல்பாகவே இன்றைக்கு நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டையும் சரி ஊடகங்கள் பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணாட்டி இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பார்ப்பனிய அடுக்குமுறை தான் இப்போ வரைக்கும் வந்து இருந்துட்டு வச்சுருக்கேன் சரிங்களா. அதில் வந்து எப்படி வந்து கல்லர் பல்லரை அடக்கிறாரோ அதே மாதிரி வந்து பல்லர் பறைய அடக்கிறாரு, பறைய அருந்ததி அடக்கிறாரு, அருந்ததி புதர ஒன்றாக போன்ற சாதிகளாக அடக்கிறாங்க. இது வந்து இருக்கிற அடக்குமுறை, இருக்கிற அடக்குமுறைகள். இப்போ தலித் அமைப்புகளை பொறுத்தளவுக்கு என்ன சொன்னால் நமக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால் பொதுவான பிரச்சனை செய்யாமல் பிரச்சனை நீங்கள் அது ஓகே சொல்லுவார். இப்போ என்னென்னா நீங்கள் இதில் வந்து பெண்ணியம் பேசும்போது கூட சொல்லுவாங்க, எல்லாரும் ஆண் ஆதிக்க சமூகத்தில் இருக்கோம், அப்போ நானும் ஆணாதிக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்களும் ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிறோம், அதனால் ஆணாதிக்கத்தை ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிறனால நான் ஆணாதிக்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. அடுத்த முறை நீங்கள் சொல்லும்பொழுது பல்லர்கள் வந்து பறையர்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பல்லர்கள் அருந்தையும் பண்ணுறாங்க. எஸ் பறையர்கள் அருந்தையும் பண்ணுறாங்க, புதிரை ஒன்னாரையும் பண்ணுறாங்க. எஸ் அப்போது இது வேறங்க. அப்போ அருந்தில் வந்து புதிரை ஒன்னார்களை தீண்டாமை கொடுமையாக பார்க்கப்பட்டால் அது வந்து சமூகங்கள் அதாவது அருந்தில் இயக்கங்கள் அம்பேத்கரம் பேசக்கூடிய இயக்கங்கள் அதை ஆதரித்து பேசுனதுன்னா அதுதான் தவறு. அடிமட்டத்தில் எந்த இப்போ நானோ நீங்களோ சரி சாதியை உள்வாங்கியோ இந்து மாதிரி உள்வாங்கி தான் பிறந்து வளரப்படும். ஆனால் ஒரு அருந்தில் இயக்கங்கள் இல்லை அம்பேத்கர் இயக்கங்களை உள்வாங்காமல் அந்த இயக்கங்கள் வந்து இல்லை நாங்களும் அப்படி தான் இருப்போம் சொல்றது அதுதான் தவறாக நான் பார்க்குறேன். இது எது சொல்ல வரேன்னா நீங்கள் சொன்னீங்களா இப்போது பல்லர்கள் வந்து பல்லர்கள் பறையர்கள் அருந்தர் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாகவே இருந்தேன். இப்போ எவிடன்ஸ் கதை தொடர் கூட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எழுந்தார், மேற்கு மாவட்டங்களில் அதிகமாக தீண்டாமைக்கு எதிராக அருந்தர்கள் போராடுறதுக்கு காரணம் வந்து அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அப்படின்றாரு. இப்போ இந்த உள்வாங்கிறது வந்து சாதியத்தை உள்வாங்கிக்கிறாங்களா இல்லை மதத்தை உள்வாங்கிக்கிறாங்களா இல்லை அடிமைத்தனத்தை உள்வாங்கிக்கிறாங்களா? இப்போ இதில் வெட்டபட்சமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பலர்களை காட்டிலும் பறையர்களை காட்டிலும் அருந்தர்கள் வந்து சிறுபான்மையினர் தலித் சமூகங்களில், பிராமணர்களும் சிறுபான்மையாக தான் இருக்காங்க தலித் சமூகங்கள்ல. தலித் சமூகங்கள் பிராமணர்கள் சிறுபான்மையினர் ஆரம்ப காலத்தில் என்னைக்கு சிறுபான்மையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்பேத்கர் சிறுபான்மையை பற்றி பேசல இல்லை நான் சொல்ல வரேன்டா, நீங்க கேட்ட கேள்வி பதில் என்ன கேட்டேன், ஏன் வந்து மேற்கு மாவட்டங்களில் வந்து இங்கே அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் வந்து பலர்களை காட்டிலும் பறையர்களை காட்டிலும் அருந்ததி வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கு மேற்கு மாவட்டங்களில் இருக்கு. அருந்ததியருடைய அடர்வு வந்து தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துருக்குங்களா பறையர்கள் மேலே? மேற்கு மாவட்டங்களில் நீங்களே சொல்கிறீங்க அது வந்து மேற்கு மாவட்டங்களில் அருந்தினுடைய அடர்த்தி வேறன்றாங்க, பெருந்துறை ஈரோடு அந்த மாதிரி அடர்த்தி வேற. ஆனால் அங்கே பறையர்களும் இருக்காங்க, பறையர்கள் வந்து பறையர்கள் அடுக்கிறாங்களா? நீங்கள் மெஜாரிட்டி சொன்னீங்க இல்லையா இடத்துல வந்து மைனாரிட்டி இருக்கிறாங்கன்னா அந்த வந்து மேற்கு ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க. முதல்ல வந்து தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர்கள் அடக்கிற இஷ்யூவை பற்றி பேசணும். அப்போ ரெண்டாவது கட்டமாக வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயே வந்து எந்த தாழ்த்தப்பட்டவர் எந்த தாழ்த்தப்பட்டவரை வந்து அடைக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சரி, இப்போ அம்பேத்கரையும் பெரியாரையும் இது இந்த பாயிண்ட் ஆஃப் பேசினதே இல்லையே, அம்பேத்கர் வந்து சாதிதம் எதிர்ப்போம்னு சொன்னார், உள் சாதி உள் சாதியை தனி விதத்தில் எதிர்ப்போம் இல்லை பெரியாரோ
பெரியார் கூட விடுங்க, இப்போ நம்ம அம்பேத்கரே பேசுவோம். அம்பேத்கர் வந்து என்றைக்குமே சமார்களும் மகார்களும் வங்கிகளும் அவங்க கூட இருக்கிற தீண்டாமை நம்ம தனியாக தான் பேசணும்னு சொல்லவே இல்லையே. இது எங்கிருந்து வருதுங்க? விருப்பம் ஏன்னு சொல்லிட்டுனா, இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை வந்து டோட்டலாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துட்டு வர்றாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அது உங்களுக்கு வயதுக்கு இடையில உற்சாகி சொல்லும்போது, நீங்க உற்சாகி சொல்லும்போது நம்ம அந்த அங்கே விட்டு இங்கே போயிட்டோம். நான் மறுபடியும் அங்கே வரணும்னா, நீங்க சொன்னது என்னன்னா, பள்ளர் சமூகமும் பறையர் சமூகமும் உள்வாங்கிறது இல்லை, இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. இவங்க எதை உள்ள வாங்கலன்னு மாத்திரம் சொல்கிறீங்களா? சரி, பறைய அருந்தில் வந்து உள்வாங்கிக்கிட்டதை நம்ம எதுவும் வளர்க்கல, ஆனால் பறையர்களும் பள்ளர்களும் எதை உள்வாங்கலை ஏன்னு சொல்லி கேட்டால், இந்த பக்கம் சேருவார், இந்த பக்கம் நிறைய பள்ளர்கள் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தப்போ பஞ்சாயத்து தலைவர் நடந்து போட முடியாது. இன்னமும் போனவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து போடின்ற போடி இல்லைங்க, இந்த அது நிறைய கலவரங்கள் அடிச்சிருக்கீங்களா, ஒன்று தூக்கி ஊத்துறது இங்கே தான் நடந்தது, மேலே உலக கலவரம் இங்கே தான் நடந்தது. அதே சமயத்தில் இந்த பக்கம் போட்டிங்கன்னா செருப்பு தூக்கி வச்சு தலையில் நடந்து போனது, அதுவும் இங்கே தான் நடந்தது. அப்படின்னு கேட்டால் எப்படிங்க சாதி ஒழிப்பை வந்து சாதி இவங்க உள்வாங்கல, இவங்க உள்வாங்கன்னு எப்படி சொல்லலாம்? இன்னமும் பார்த்தீங்கன்னா நாட்டில் நீங்கள் பேசுகிறாங்க, நாட்டில் உள்வாங்கன்னுட்டு எதை சொல்கிறீங்க சொல்கிறேன், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அது எப்படி புரியுதுன்னு எனக்கு. இப்போ வந்து டோட்டலாக நிமிஷம், டோட்டலாக வந்து ஆழ்த்தப்பட்டவர்களுடைய விடுதலை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விடுதலைக்கான இயக்கங்களை வந்து இந்த அமைப்புகள் வந்து தலித் அமைப்பை கட்டிட்டு சில கட்சிகளும் வந்து உருவாகியிருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமான விடுதலை அப்படிங்கிற நோக்கி வந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தாழ்த்தப்பட்டவருக்கான விடுதலை, ஒட்டுமொத்தமான விடுதலையில் சில பேர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சந்தோ யாரு கலர் உயர் ஜாதிக்காரர்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ சந்தூர் மேற்கை பொறுத்தவரைக்கு அங்கே ரெண்டு சமூகம் மட்டும் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்டவர்களில் வந்து ரெண்டு சமூகம் மட்டும் இருக்கிறாங்க, மருந்து இருக்கிறோம் பரையர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பக்கம் பக்கத்துலேயே அடுத்து இருக்காமல் சந்தூர் நம்ம அப்புறம் வரலாம். சரி, எனக்கு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, நீங்கள் மலைச்சாமி அண்ணன் வந்து இன்னொரு சொன்னீங்கன்னா, மலை ஏன்னா எனக்கு மலைச்சாமி அண்ணன் மேலே சரி, ஜான் பாண்டியன் இல்லை பசுபதி பாண்டியன் இவங்க மேலே இல்லை விடுதலை சக்திகளுக்கு முன்னாடி வந்த தலித் பேண்டர்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை எஸ்டிகே கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி தலைவர்களுடைய உங்களோட பங்கு கூட ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரலாறு, அது வந்து அது புதைக்கப்பட்டிருக்கு. அது எங்கேயுமே அது வந்து ஒரு சாராக இப்போ சிலர் வந்து அதை பார்க்குறது வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, ஒட்டுமொத்த தலித் கண்ணோட்டத்தில் பார்க்குறதாங்க நான் பார்க்கல இது வரைக்கும். அதனால் அது அதனால தான் இது கேட்குறேன், ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கும், அதுதான் உங்களுக்கு கேட்குறேன். மலைச்சாமி அண்ணன் வந்து ஒட்டுமொத்த தலித்துக்கு போராடினார், அது உண்மைதான். எஸ், அருந்ததிகளுக்கும் தேவேந்திரர்களுக்கும் அதை தேவன் சொல்லிக்கிறாங்க, தேவருக்கும் பிரச்சனை நடக்கிறப்போ அருந்தில் பக்கம் தான் நின்னாருன்னு சொன்னீங்க. அது ஆனால் என்னைக்காவது அருந்திலிருக்கும் பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும், அருந்திலிருக்கும் பறையர்களுக்கும் இல்லை பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இல்லை பல்லர்களுக்கும் அருந்திலிருக்கும் இல்லை அந்த புதிரை ஒன்றாருக்கும் அருந்திலிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும் பொழுது நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எடுத்திருக்கிறாரா, எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இப்போ அப்படி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து அதை மலைச்சங்கள் பொறுத்தளவுக்கு யார் பக்கத்தில் நிற்பார் அப்படின்ற மாதிரி இருந்தால் அருந்து இருக்கிறீங்க சூழ்நிலை இருக்கா, அப்படி எப்படி அதில் அந்த மாதிரி நடந்திருக்க பல்லர்கள் அருந்தல் மேலே கடைபிடிக்க நம்ம தண்ணி ஊட்டுறது. ஆமாம், அதே வேற குளத்தில் இருந்து செஞ்சுருந்தா அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போயிருக்க முடியாது, வேற சமூகத்தில் இருந்து பண்ணால் போயிருக்கோம். அப்படியே இதுக்கு போக மாட்டேன், இதுக்கு தீண்டாமை தானே, இது ஒரு வகை எனக்கு தீண்டாமை. அப்பயே இதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்வது கிடையாது, பாயணும் உள்ளபடியே இதுக்கும் வந்து உள்ளபடியே அதுமாதிரிக்கான சூழ்நிலை உருவாகணும். அதே நேரத்தில் ஒன்று என்ன கேட்டால், இப்போ இந்த மக்கள்கிட்டே வந்து இந்திய அளவிற்கு வந்து தீண்டாமை கொடுமைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க, இந்த மக்கள்கிட்டையும் கடைபிடிக்கிறாங்க. இந்த உஜாதிக்குமே தீண்டாமை பார்க்கக்கூடிய இந்த தீண்டாமை ஜாதிக்காரர்கள் மேலே வந்து இந்திய அளவிற்கு வந்து மத ஜாதிக்காரர்கள் வந்து தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர்கள் பூராமே வந்து நம்ம வந்து ஒரு புரிதலுக்கு உள்ளாக்கி தீண்டாமை என்று சொல்வதுதான் வந்து நமக்கான ஒரு ஒருங்கிணைப்பு.
உள்ளபடியே பல்லர்களுக்குள்ளேயே இன்னொரு ஏழாயிரத்து மக்கள் பல்லர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து முரண்பாடுகள் இருக்கு. ஒரு ஒற்றுமை கிடையாது. பரையர்களுக்கு மைக் இருக்கு, அருந்தியர்களுக்கு அந்த மைக் இருக்கான பிரச்சனைகள் இருக்கு. பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு வாங்குறது, இந்த மைக்கில் உறவுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த அனைத்து ஜாதிக்காரர்கள் மேலேயும் ஒட்டுமொத்தமான ஒரே பார்வை தீண்டாமைங்கிற பார்வை இருக்கு. இந்த தீண்டாமைங்கிற பார்வை போகணும் அப்படின்னு சொன்னா உங்க எல்லா பேரும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா அம்பேத்கர் பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கு நான் உரல் நான் வைக்கிறேன். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தீண்டாமை என்பது சுவர் அல்ல, கட்டிய சுவர் அல்ல, முள்வெளி அல்ல, தீண்டாமை என்பது ஒரு எண்ணம் அப்படின்றாரு. இன்னொரு விஷயம் நீங்க, அதாவது எண்ணம் மட்டும் இல்ல, அது பொருளியலோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற பொருளியல் வந்து கடைசியில் வர்றதுங்க. அதாவது இப்ப நீங்க சொன்னது கூட அந்த பொருளியல் இருக்குது. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, முக்காவது தீண்டாமை என்பது கட்டப்பட்ட சுவர்கள் அல்ல, பார்க்கப்பட்ட சுவர்கள் அல்ல, அது வந்து எண்ணங்கள் இருக்கிற தீண்டாமை. அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு இருக்கிற தேவனுக்கு ஒரு தீண்டாமைன்னு ஒரு எண்ணம் அருள் மலையோ பள்ளர்கள் மலையோ பறையர்கள் மலையோ செலுத்துவதும், பறையர்கள் வந்து தேவர்களை காப்பி பண்ணி அதே மாதிரி செலுத்துவதும், இவங்ககிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி எக்கனாமிக் பவர் இருக்கிறதுனால, பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறதுனால அவனை அடிச்சுட்டு போலீஸும் சப்போர்ட்டு, ஸ்டேட்டும் சப்போர்ட்டு, இவனுக்கு இந்த போலீஸும் கிடையாது, இதுவும் கிடையாது, அதனால் சப்போர்ட் இல்லை. அதற்காக ஒரு எக்கனாமிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லைன்றதுக்காக ஒரு ஐடியாலஜியாக அம்பேத்கர் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் குச்சாதி அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறது நியாயமா? இல்லை, அம்பேத்கர் வந்து இப்போ வந்து சொல்லுங்க. இல்லை, அம்பேத்கர் வந்து குச்சாதிக்குள்ளேயே வந்து உள்ள முடியும், தீண்டாமல் ஜாதிக்குள்ளேயே தீண்டாமல் இல்லை அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. தீண்டாமல் இருக்குன்னு சொல்கிறார். எனவே தான் அவர் வந்து மகாவீரர்கள் சமூகத்தை மட்டும் அழைச்சி கொண்டு போயிட்டு புத்த மக்களை வந்து என் பேச்சை வந்து மகார்கள் மட்டும்தான் கேட்கிறாங்க. ஆனால் சமாதிப்போம் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருந்ததில் வந்து ஒரு வால்மீகியோடைய வரலாறு வந்துருக்குங்க. வால்மீகி அவர் கூட இருந்தவர், ஒரு வால்மீகி சம்பந்த சாமத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் சமூகம் நான் பேசினா என் சமூகம் கேட்குது, அதனால நீங்களும் போய் உங்கள் சமூகத்தை பேசுங்களே சொன்னதை தவிர்த்து, அது வந்து மொபிலைசிங் பண்ணுறதுக்கு, அந்த மொபிலைசிங் பண்ணுறதுக்கு தவிர்த்து நீங்கள் வந்து தீண்டாமையை பண்ணுங்க, நீங்கள் பார்க்குறீங்க, என்னை வந்து தீண்டாமையை பார்க்குறாங்கன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. இந்த தீண்டாமை பலத்துகள் தீண்டாமையா, உச்சாதி இவங்க தீண்டாமை உச்சாதியாக பார்க்குறது, உச்சாதின்ற ஒரு வழக்கே அமைச்சர் காலத்தில் இல்லையே. 1980s 1990s கூட உச்சாதி இல்லையே. 2000s 95 மேலேயும் அருந்ததிகள் தமிழ்நாட்டிலையும், மாதிகாக்கள் ஆந்திர பிரதேசிலையும், இல்லை வால்மீகிகளான நார்த்துலையும் பேசும்போது தான் உச்சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உச்சாதியோ புறச்சாதியோ நான் சொல்கிறேன்னா, தீண்டாமை சாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தீண்டாமை சாதிகள் கூட ஒன்றிணைந்து தீண்டாமைக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறத எங்களுடைய உள்நோக்கம், ஒட்டுமொத்தமான ஒரு கருத்து. இதில் வந்து தீண்டாமைக்குள்ளேயே தீண்டாமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்கு. தீண்டாமைக்குள்ளேயே தீண்டாமை இருக்கு, அதை களையப்பட வேண்டும். அப்படி களையப்பட வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமை ஜாதிகளுக்குள்ளேயே வந்து கூர்ந்திட்டு மோத விட்டு அது களையணும் அப்படின்றது ஒரு மரபு இல்லை. அதுதான் சாதித்தோட மரபு. எப்படி நீங்கள் சொல்கிறது கேட்டிங்கன்னா, வெளி சாதிக்காரங்க இந்த சாதியை கூர்மப்படுத்துகிறாங்கன்றாங்க. சாதியினுடைய கம்மியாக தானே, வேணும் வெளி சாதிங்க. இப்போ பிராமணர்களுக்கும் இல்லை ஓபிசிகளுக்கும் வெளிச்சாதிக்கும் தீண்டாமை கொடுமை இல்லையே. நான் சொல்லுவேன், சாதி என்பது தீண்டாமை தானே, ஜாதி என்பது தீண்டாமை எப்படி சொல்றீங்க? இல்ல, சாதி என்பது தீண்டாமை, ஜாதி என்பது தீண்டாமை எப்படி சொல்றீங்க? இப்போ பிராமணன் ஒரு சாதி, ஆமா, அவனுக்கு தீண்டாமை இருக்கா? ஒரு சாதி தீண்டாமை, ஒரு பிராமணர்களாக நடத்தப்பட்ட சாதி தீண்டாமை, இல்ல ஹைகோர்ட்ல பிராமணர்களுடைய ஆதிக்கம், ஓபிசில வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமான கூலே பேசினதும் அதெல்லாம் இல்லைன்றீங்களா? ஓபிசிகள், அதாவது இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்த ஓபிசிகள், இப்பயும் ஓபிசிகள் வந்து தீண்டாமை வேறு, புறக்கணிப்பு வேறு. இங்க புறக்கணிப்பு நடந்துகிட்டு இருக்கே, ஒழிய தீண்டாமை இல்லை. சரி, நீங்க நான் அதை அப்படி மாதிரி நான் உங்களுக்கு கேட்க சொல்றேன். அது ஓகேங்க, சந்தேகம் நான் அப்புறம் வரேன். இப்போ நீங்க சொன்னது என்னன்னா, ஓகே அடுத்தது, இப்போ கடைசி முன்னாடி சொன்னதுன்னா, பல்லர்கள் அருந்தர்கள் மேலே வன்கொடுமை செலுத்தினாலும் செலுத்திருக்காங்க, பல்லர்கள் செலுத்திருக்காங்க, அருந்த பறவைகள் செலுத்திருக்காங்க. அதை என்றைக்காவது விடுதலை சக்திகள் அமைப்பு வந்து அங்கீகரிச்சிருக்கா, அந்த மாதிரி தீண்டாமை இருக்குன்றது அங்கீகரிச்சிருக்காங்களா?
அப்படின்னு ஏதாவது இஷ்யூ எடுத்து இல்லை பறவைகள் வந்து அதுங்க ஒடுக்குறாங்க பழுவர்கள் வந்து அதுங்க ஒடுக்குறாங்கன்ற ஒரு இஷ்யூ என்னைக்காவது இத்தனை ஆண்டு ஆண்டு கண்டிப்பாக வந்து அதை வந்து நாங்கள் வந்து தெளிவுபடுத்திருக்கிறோம் புரிஞ்சிருக்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி வந்து அருந்ததிகளை வந்து பல்லர்களும் ஒடுக்குறாங்க பறவைகளும் ஒடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், அதை களையணும் அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். அதன் பிரகாரம் ஆனால் எழுச்சித்தமிழ் திருமாவளவன் வந்து இந்த மூன்று சமூகத்திற்குள்ளேயே எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துச்சு சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் வந்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் யாருன்னு சொன்னால் அருந்ததிகள் அருந்ததிகளுக்கே வந்து குரல் கொடுக்கணும், அவங்களுக்கே அவங்க சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்னை மலைச்சாமியுடைய காலத்தும் அன்னை திருமாவளவன் காலம் இப்போ திருமாவளவன் காலத்தில் இருந்து இப்போ இது வரைக்கும் எந்தெந்த இஷ்யூ அந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியுங்களா? வருடங்கள் இஷ்யூ என்னென்ன இஷ்யூ அந்த மாதிரி புதிய தலித் முரசு ஆசிரியர் ஆ மார்க்ஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கரடிச்சித்தூர் என்ற கிராமத்துல விடுதலை சிறுத்தைகள் அறிஞர்களை வந்து ஒடுக்குறாங்க. ஒரு அறிஞர் பையன் வந்து முதல் வந்து அறிஞர் பையன் அறிஞர் தெரியும் இல்லையா, கரடிச்சித்தூரில் வந்து ஒரு அறிஞர் பெண் பையன் வந்து ஒரு பழைய பெண்ணை கல்யாணம் செஞ்சுருக்காங்க, அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணாங்க. அந்த ஒன்றிய செயலாளர் வந்து விடுதலை சக்திகளில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க, எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கூட போடுறாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி அப்போ திட்டக்குடியில் இப்போ நடந்திருக்கிற ஒரு கலை ஒரு அந்த இட சம்மந்தமாக சரி இல்லை இப்போ ரீசெண்டாக தமிழ் துறையோட அமைப்பு மாவட்ட செயலாளர் இதை கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு பிரச்சனை நடந்தது சரி இல்லை கந்தமங்கலத்தில் நடந்த பிரச்சனையும் சரி இந்த மாதிரி அடிக்கிட்டே போவாங்க. அது நீங்கள் இப்போ வந்து அறிஞர்களை வந்து பலர்களும் பரியர்களும் அணிந்திருக்கிறாங்க. இந்த அடக்குமுறைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எங்கெங்க எடுத்திருக்காங்க நிலைப்பாடு எடுக்கிறது? ஏன்னா அரசியல வந்து இப்படிக்கு நம்ம பூர்த்தீட்டணும் அப்படின்னு கேட்டா சில பகுதிகளில் வந்து அறிஞர்களும் பரியர்கள் மேல பறையர்கள் வந்து அருள்கள் மேல செலுத்தக்கூடிய வன்கொடுமைய அது வந்து இவங்க எந்த இடத்துல எந்த இடத்துல நிகழ்த்தி கிராமம் கடிச்சத்தூர் நடந்தது திட்டக்குடியில் சொன்னாங்க கந்தமங்கலத்தில் சொன்னாங்க இதெல்லாமே ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு ரெக்கார்டு. இது வந்து நான் ரூமரா கூட சொன்னேன் தவிர்க்கப்பட வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை அதுக்கு ஆதரவாக இருந்திருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா விடுதலை சிறுத்தைகள் பரையர்கள் பூராமே விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற கூடாது. பரையர்கள் வந்து இல்ல பரையர்கள் எல்லா அமைப்புகளையும் இருக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க ஏதோ ஒரு பரையர்கள் அதை செஞ்சிருக்கலாமே வெளியே விடுதலை சிறுத்தைகளாக இருந்து செஞ்சிருக்காங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகள் இது வரைக்கும் எடுத்துக்கிற ஸ்டாண்டு காட்டுங்க. அருந்துகளுக்கு சப்போர்ட்டா அருந்துகளுக்கும் பறையர்களுக்கும் தீண்டாமல் நடக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பல்லர்களுக்கும் அருந்துகளுக்கும் தீண்டாமல் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் வேறுபாடு இருக்குன்றீங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இது வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலம் அங்க வந்து பத்தாண்டு காலம் ஆச்சு இயக்கங்கள். இந்த இயக்கத்தில் ஒரு சம்பவம் கூட இல்லையா பறையர்கள் அருந்துகளை கூட நின்ற சம்பவம் ஆவசூரன் பற்றின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் பக்கத்தில் மதுரை மாவட்டத்தில் ஆவசூரன் பட்டி அப்படின்ற கிராமம் அந்த ஆவசூரன் பட்டியில் வந்து அறிஞர்கள் வந்து தாக்கப்படுறாங்க. அத்துமீறுதல் உரிமைக்கான விஷயங்கள் ஹோட்டல்ல வந்து சரியா வந்து நடத்த மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க பகுதிகளில் இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்கு அது வந்து அவங்க எதிர்த்து வந்து தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துனது வந்து வேற உயர்ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற பறையர்களுக்கு அது வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பொழுது வந்து இல்லை அங்கே வந்து பாராம போயிடல நம்ம என்ன சொல்றோம் பறையர்கள் தானே வந்து தாக்குதல் பண்ணாங்க அருந்தில் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பறையர்களுக்கான அமைப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாராம போயிடல உடனே அவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம் மேற்சாதிகாரங்கள முக்காவாசி செய்திகள் ஒரே கூடி நம்ம கூட
அப்ப இந்த நம்ம நம்ம கூட இருக்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தீண்டாமை இருக்குன்றீங்க, ஆனா நீங்க எவிடன்ஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப அது பொய்யா? தீண்டாமை என்பது அருதலுக்கும் பறையர்களுக்கும் தீண்டாமை, பறையர்கள் வந்து அருதல் மேல தீண்டாமை செலுத்துறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா முன்னாடி. ஆனா இது வரைக்கும் அண்ணனுடைய இயக்கத்துடைய வரலாறுல வந்து எவிடன்ஸ் நீங்க காட்டல, அப்ப நீங்க சொல்றது வந்து பொய்யான்னு கேக்குறேன். ஒரு தலித் வந்து ஒரு சார்பா பின்புலத்தில் இருந்து தாலைக்கு பஞ்சாயத்து தலைவர் வெட்டி வெட்டினப்ப கூட பின்புலத்தில் வந்து வேற தலித் சமூகத்தில் இருந்து சொல்றாங்க. பின்புலத்தில் இருக்கிறதுல நேரம் களத்துல இறங்கி அடிக்கிறதுல நம்ம நம்ம விடுதலை சக்திகள் கட்சியினுடைய நிலைப்பாடு இது வரைக்கும் என்ன எடுத்திருக்காங்க? நிலைப்பாடு என்பது கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நிக்கணும், தலித் மக்கள் இது வரைக்கும் நிக்கணும். ஏன் கந்தமங்கலம், கந்தமங்கலத்துல பழையர்களாக அடிச்சிருப்பாங்க, அடிச்சு விடுதலை சித்தையாக செஞ்சிருக்க மாட்டாங்க. அடிச்சு அப்படி விடுதலை சித்தையா யாரும் இருந்தான்னு சொன்னா பழைய புத்தியில இருந்திருக்காங்க. அப்படி நம்ம கட்சி வந்து நீங்க கட்சி நம்ம கட்சி நான் சொல்லு கண்டிப்பா நான் கண்டிப்பா அவங்க சொல்லுங்க. நான் சொல்ல வேணும்னா தோழர் ரத்னம் இந்த பதிவு பண்ற அட்வொகேட் ரத்னம் மேலவளவுக்கு வாதாடி ரத்னம் என்ன சொல்றாருன்னா கரடி சித்தூர்ன்ற கிராமத்துல இந்த மாதிரி நடந்தது. தோழர் திருமாவளவனே வந்து எங்கிட்ட அதை வாபஸ் வாங்கன்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம புனித பாட்டின் கூட சொல்றாரு, பதிவு பண்றாங்க, எல்லாமே பதிவு பண்றாங்க, ரெக்கார்டா பதிவு பண்றாங்க. இதை நேற்று கூட பேசினாங்க, நிறைய பேர் பதிவு பண்றாங்க. இது வந்து அருந்தினும் பதிவு பண்ணல, இந்த வேற இதுல இருந்து பதிவு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்போ அந்த மாதிரி இடத்துல நான் காட்டுவோம். திட்டக்குடின்ற கிராமத்துல கூட நடந்தாரு, அதுல நேரடியாக களத்துல இருந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு, இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளை காட்ட முடியுங்களா? அதாவது எடுத்துக்காட்டுகளை காட்டலைங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த குற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற பொருள் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் இன்னைக்கு மீடியா இருக்கு, இன்னைக்கு எல்லாமே வந்து மற்ற தொடர் ஸ்தாபனங்கள் இருக்கு, அது எல்லாமே பார்த்துக்கிட்டு முடியும், வச்சிருக்க முடியும். சொல்றதா இதனால வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்ததில்லை, தன்னோட வந்ததில்லை. முக்காவசிகள் இல்ல நம்ம அண்ணன் கொடி மட்டும்தான் பறக்குது, விடுதலை சக்திகள் கொடி மட்டும்தான் பறக்குது. நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் எடுத்துட்டே இருக்கிறோம். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க.